வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணுமோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டை தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் சுகர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இப்போவே கண்ட்ரோல் பண்ண முடியும். சுகர் வந்துருச்சுங்கிறனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ப்ரெக்னென்சி சுகர் அப்படின்னா குழந்தை பிறந்தோடனே அந்த சுகர் வந்து இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அதனால் வந்து பயப்படுறதுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் சுகர்லாம் இல்லாத உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது ஸ்வீட் எல்லாமே வந்து குறைச்சிக்கணும். அண்ட் வந்து லைட்டாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நார்மல் டெலிவரிக்கான எக்ஸசைஸ்லாம் நிறையவே இருக்குது, அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுருங்க. அண்ட் வாக்கிங் வந்து ரெகுலராக போக ஆரம்பிச்சுருங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 1.5 கிலோ வரைக்கும் வந்து இருக்கும். 1.5 கிலோ 2 கிலோ வரைக்கும் கூட சில குழந்தைகள் வந்து இருக்கும். இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்தான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 29வது வாரம் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.